என்ன கமாண்ட்ல கேக்குறீங்க தலைவரே? உங்களுக்கு பொண்ணை விட என் ஆண்டி ரொம்ப பிடிக்குதுன்னு கேக்குறீங்களா? ஆண்டி மாலதி ஐட்டம் என்னடி கமாண்ட் பண்ணிட்டு இருக்க தலைவரே? உங்க பையன் என் வயித்துல உதைக்கிறான், உன் பையன் வயித்துல உதைக்கிறான். இன்பாக்ஸ்ல வந்து பொழுதே வரைக்கும் கமாண்ட் பண்ணிட்டு இருக்க. ஆ என்ன வெறுப்பே தெரியா என்ன? என் பையன் எப்படி உன் வயித்துல வந்தான் அந்த கதையை சொல்லு. என் பையன் எப்படி உன்னுடைய வயித்துக்கு வந்தான்? ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. என்னுடைய கேள்வி அதுதான் மக்களே. என்னுடைய பையன் எப்படி அந்த அவளுடைய அந்த ஐட்டத்தோட வயித்துக்குள்ள போனான் அது எனக்கு கேள்வி. அவ யாருன்னு எனக்கு தெரியாது. எப்படி என் பையன் அவன் வயித்துல போயிருக்க முடியும்? அப்ப அவ மெண்டலா தானே இருப்பா? வெறுப்பு எத்துறதுக்குனே வந்து கமாண்ட் பண்றீங்களா? நானே கமிட்டட் ஆகும்ல. சின்ன சின்ன பயலெல்லாம் 2K கிஸ் பசங்கள்லாம் கமிட்டட் ஆயிட்டாங்க. இன்ஸ்டாவில் லவ் போட்டு லவ் பண்ணாங்கன்னு நானே வெறி இல்லை இருக்கேன். ஆ நானே கமிட்டட் ஆகும் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்எஸ்பதி காட்டிலையும் முந்திரி காட்டிலையும் உட்காந்து அடிச்சு ஊத்திட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். என்ட வந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா எல்லாம்? என்ன கமாண்ட்ல கேக்குறீங்க தலைவரே? உங்களுக்கு பொண்ணை விட என் ஆண்டி ரொம்ப பிடிக்குதுன்னு கேக்குறீங்களா? அதுக்கு நான் ஒரு சின்ன குட்டி கதை சொல்றேன். ஒரு பெரிய மாமரம், அந்த மாமரத்துல நிறைய நிறைய மாங்காய், அதுல நிறைய மாம்பழம். அந்த மாம்பழத்தை நம்ம பறிச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்டா இருக்கும். இருக்கும் தான், பழம் மாம்பழம் டேஸ்டா இருக்கும். அப்படியே அந்த பழம் நாளாக நாளாக அணில் கடிச்சு அந்த அணில் கடிச்ச பழம் கீழே விழுந்து அதை நம்ம கையால அந்த பழத்தை எடுத்தோம்னா நல்ல தல 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 தலன்னு கையால பிடிச்சி அதை நல்லா வாயால கடிச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும். அம்மா டுமா டம்பாப்பா டம்பாப்பா அம்மா டுமா டம்பாப்பா.